ஹாய், நான் கார்த்திகா கயம்பு. இந்த வீடியோவில் எனி டிகிரி முடிச்சதுக்கப்புறம் 3 இயர்ஸ் எல்எல்பி எப்படி படிக்கிறது அப்படின்றத பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறமா கட் ஆஃப் டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். கவுன்சிலிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி கீழே வர 14 கவர்மெண்ட் லா காலேஜஸில் அவங்க கவுன்சிலிங் மூலமாக உங்களோட கட் ஆஃபை வச்சு மட்டுமே உங்களுக்கு சீட் வந்து அலாட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா, ஹானஸ்ட் லா சென்னையில் இருக்குது இல்லையா, ஸோ அந்த காலேஜ்லேயும் கவர்மெண்ட்டு மாதிரியே அவங்களும் கவுன்சிலிங் வச்சு கவுன்சிலிங் மூலமாக தான் உங்களுக்கு சீட் வந்து அலாட் பண்ணுவாங்க. ஸோ மற்ற பிரைவேட் லா காலேஜஸ்ல எல்லாம் நீங்கள் டைரெக்டாக காலேஜில் அப்ரோச் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம். இப்போ நான் வந்து இந்த வீடியோவில் 3 இயர்ஸ் லா படிக்கிறதுக்கான டீட்டெயில்ஸு, அதை பற்றின எப்படி நீங்கள் ஜாயின் பண்ணுறது அப்படின்ற ப்ராசஸ், அது எல்லாத்தையும் ஓரளவுக்கு சொல்லிடுறேன். அதுக்கு நீங்கள் எந்தெந்த வீடியோவை செக் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லிட்டு அந்த வீடியோஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுவேன். இந்த வீடியோவோட எண்டில் எண்ட் ஸ்க்ரீன்லையும் தெரியும், நீங்கள் அப்போவும் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கட் ஆஃப் லிஸ்ட்டை வந்து நான் காட்டுறதுனால உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும் இல்லையா, அதனால தான். ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் எல்எல்பி கவர்மெண்ட் அப்ளைட்டில் தேர்ட் கவுன்சிலிங்கில் வந்து 2019 அவங்க கொடுத்துருந்த கட் ஆஃப் லிஸ்ட்டு தான் இது. ஸோ இதே கட் ஆஃப் தான் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. இதை நான் ஏற்கனவே வந்து நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஸோ 2020 to 2021 அந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதை விட சேஞ்சஸ் இருந்துச்சு, கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சுன்னு சொல்லணும். ஸோ இதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா 2020 to 2021 3 இயர்ஸ் எல்எல்பி கவர்மெண்ட் அப்ளைட்டரில் அவங்க ரிலீஸ் பண்ண கட் ஆஃப் லிஸ்ட்டு தான். ஸோ நான் முதல்ல காட்டினதுமே யூனிவர்சிட்டியில் ரிலீஸ் பண்ண கட் ஆஃப் லிஸ்ட்டு தான். ஸோ நான் அதை நோட் பண்ணி வச்சுருந்தேன், அதனால் உங்களுக்கு அதை அப்படி டைப் பண்ணி காமிச்சிருந்தேன். ஸோ இதுலேயுமே வந்து பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி இது வந்து ஃபஸ்ட்டு கட் ஆஃப் லிஸ்ட்டு, ஃபஸ்ட்டு கவுன்சிலிங், இந்த மாதிரி செகண்ட் கவுன்சிலிங், தேர்ட் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லிட்டு சீட் இருக்கிறத பொறுத்து கவுன்சிலிங்ஸ் வந்து நடத்துவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்லேருந்து செகண்ட் கவுன்சிலிங் லிஸ்ட்டு வந்து இதே மாதிரி அவங்க ஆன்லைனில் தான் எல்லாமே வந்து வெளியிடுவாங்க. TNDALU அப்படி இல்லைன்னா டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டின்னு அந்த வெப்சைட்டில் தான் வந்து செக் பண்ணிக்கணும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓசி வந்து 80 இருக்குது இல்லையா, ஸோ செகண்ட் கவுன்சிலிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கு, ரெண்டு மார்க்கு, ஏன் 4 மார்க், 5 மார்க்ஸ் கூட கம்மியாகலாம். அது எவ்வளோ கம்மியாகும் நம்மளால் கரெக்டாக வந்து சொல்ல முடியாது, ஸோ பசங்க அப்ளை பண்ணியிருக்கதை பொறுத்து இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு கவுன்சிலிங்க்கும் மார்க் வந்து குறைஞ்சிட்டே இருக்கும், அந்த கட் ஆஃப் வந்து குறைஞ்சிட்டே இருக்கும். ஸோ அதை பொறுத்து நம்ம வெயிட் பண்ணி நம்ம கட் ஆஃப் வரும்போது நம்ம வந்து சீட்டு வாங்கிக்கலாம். நமக்கு மெயில் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா எஸ்எம்எஸ் பண்ணுவாங்க, காலும் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடிலாம் ஆஃப்லைன் கவுன்சிலிங் தான் நடந்தது. ஸோ வீட்டு அட்ரஸ்க்கே வந்து நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது உங்கள் அட்ரஸ் எல்லாமே வந்து கொடுத்துருவீங்க. ஸோ நம்ம அட்ரஸ்க்கே வந்து கால் லெட்டர் அனுப்புவாங்க. எல்லோரும் டைரெக்டாக ஆஃப்லைனில் தான் யூனிவர்சிட்டிக்கு வந்து தான் கவுன்சிலிங் நடக்கும். இப்போ கொரோனா டைம் அப்படின்றதுனால லாஸ்ட் அகாடமிக் இயரில் ஆன்லைனில் தான் கவுன்சிலிங் நடந்தது. ஸோ இதுக்கப்புறம் ஆஃப்லைனில் நடத்துவாங்களா ஆன்லைனில் நடத்துவாங்களான்றது எதுவுமே வந்து கரெக்டாக தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது நான் ஆல்ரெடி 5 இயர்ஸ்க்கும் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக கொடுக்குற மெயில் ஐடி, உங்களோட மொபைல் நம்பர், நீங்கள் கொடுக்குற அட்ரஸ் எல்லாமே வந்து ரொம்ப கரெக்டாக கொடுங்க. அது எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது உங்கள் மெயிலை வந்து அப்பப்போ செக் பண்ணுங்கள். கொடுக்குற மொபைல் நம்பரை எப்போவுமே அந்த மொபைலை வந்து கையில் வச்சுக்கோங்க. உங்கள் நம்பரை மோஸ்ட்லி கொடுங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இல்லால 3 இயர்ஸ் எல்எல்பி ஹானஸ்ட் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதில் அவங்க ரிலீஸ் பண்ண கட் ஆஃப் லிஸ்ட்டு தான் இது. ஸோ இதையும் வந்து பார்த்துக்கோங்க. இதில் உங்களோட கம்யூனிட்டிக்கு நேராக இருக்கிற கட் ஆஃபை வந்து பார்த்துக்கோங்க. இதே கட் ஆஃப் தான் அப்படியே இதுக்கப்புறம் வரப்போகிற அகாடமிக் இயரில் கேட்பாங்க, அதே தான் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிலாம் கிடையாது. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கெஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து எம்பிசி அண்ட் டிஎன்சிக்கு பார்த்திங்கன்னா 79.630 கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் அகாடமிக் இயரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேளை ஒரு 2-3 கட் ஆஃப் அதிகமாக இருக்கலாம், இல்லை 2-3 மார்க் வந்து கம்மியாக வரலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து வரும். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. அதே போல் நான் நிறைய வீடியோ லைவ்லலாம் சொல்லியிருப்பேன். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இல்லாக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தனியாக அப்ளிகேஷன் போடணும். கவர்மெண்ட் அஃபிலேட்டட் காலேஜஸ்க்கு நீங்கள் கவர்மெண்ட்டில் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தனியாக அப்ளிகேஷன் போடணும். ஆஃப்லைனாக இருந்தாலும் ஆன்லைனாக இருந்தாலும் தனித்தனியாக போடணும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா போன வருஷம் நிறைய பேர் இதில் நிறைய தப்பு பண்ணிட்டாங்க. அதனால் இல்லை நான் ரெண்டுக்குமே ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா தனித்தனியாக அப்ளிகேஷன் போடுங்க. இல்லை நீங்கள் எந்த காலேஜில் படிக்க போகிறீங்க அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா அப்ளிகேஷன் வந்து போடுங்க. ஏன்னா ரெண்டுமே டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கில் வரதுனால அப்ளிகேஷன் வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ அதனால் கன்ஃபியூஸ் ஆகிராமல் நீங்கள் எதில் ஜாயின் பண்ணணுன்றத டிசைட் பண்ணிவிட்டு கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து 3 இயர்ஸ் எல்எல்பி அப்ளிகேஷன் போடுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நான் போன அகாடமிக் இயருக்கு கொடுத்துருப்பேன் இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் எண்ட் ஸ்க்ரீன்லையும் தரேன், பாருங்கள். நெக்ஸ்ட்டு ப்ராஸ்பெக்டாஸ் கைடு புக் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து நம்ம தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் வந்து நீங்கள் ஆஃப்லைனில் அப்ளிகேஷன் வாங்கும்போது அப்ளிகேஷனோடையே உங்களுக்கு அந்த புக்கு வந்து தந்துருவாங்க, ஃப்ரீ தான். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே வந்து அந்த புக்கு இருக்கும். எப்படி வந்து அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறது, மற்றபடி காலேஜை பற்றின எல்லா டீட்டெயிலுமே அதில் இருக்கும். ஸோ அதை வந்து ஆன்லைன்லேயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றதையும் நான் வந்து சொல்லிடுறேன், அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள்.
மொபைல் க்ரோமில் டெஸ்க்டாப் சைட் மோட் ஆன் பண்ணிவிட்டு டிஎன்டிஏஎல்யூ அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இதில் மேலே பாருங்கள் அட்மிஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் கீழேருந்து தேர்ட் ஒன் பாருங்கள், 3 Years LLB ப்ராஸ்பெக்டர்ஸ் ஃபார் அஃபிலேட்டட் லா காலேஜஸ்ன்னு இருக்கு இல்லையா. ஸோ இதில் வந்து 2020 to 2021 கைடு புக் அந்த ப்ராஸ்பெக்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து அப்ளிகேஷன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணோன்னே அதில் வந்து சேஞ்ச் பண்ணிடுவாங்க 2021 to 2022 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க, இல்லை இப்போயே டவுன்லோட் பண்ணி பார்க்குறதுனாலும் பார்த்துக்கோங்க. ஸோ அப்ளிகேஷன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணோன்னே கண்டிப்பாக நம்ம சேனல்லையும் வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இருந்தாலும் இந்த கைடு புக்கை வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு கிளியர் ஆயிரும். அதே போல் கீழேருந்து செகண்ட் ஒன் பாருங்கள், ப்ராஸ்பெக்டர்ஸ் ஃபார் ஹானஸ் காலேஜஸ் SOEL அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ SOEL-னா ஒன்றும் இல்லை, ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இல்லை, அதை தான் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு நேராக டவுன்லோட் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஹானஸ்டில் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இல்லை காலேஜில் படிக்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் அந்த புக்கில் வந்து பார்த்துக்கலாம். அந்த PDF வந்து உங்களுக்கு அப்படியே டவுன்லோட் ஆயிரும் மொபைலில். நெக்ஸ்ட்டு இந்த மூணு வீடியோஸையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். தென் இந்த வீடியோவோட எண்டுலையும் எண்டு ஸ்க்ரீனில் ஷோ ஆகும். ஸோ நீங்கள் அப்பையும் வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடச்சிரும். இதெல்லாம் பார்த்துட்டு எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா அப்ளிகேஷன் போடுறது தான் ரொம்ப நல்லது, உங்கள் வீட்லேயும் கேட்டுட்டு. ஸோ அதனால் எல்லாத்தையுமே வந்து பாருங்கள். எல்லாத்துலேயுமே நான் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி சட்டப்படிப்புகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் சட்டங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் சட்டப்படிப்புக்கான வேலைவாய்ப்புகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாழ்க தமிழ் வளர்க்கணும் நாடு. தேங்க்யூ.